mother. Oh my. Oh shit. കടിച്ചു തിങ്ക പോകുന്ന ഗാമ്പി കല്ല് ഗാമ്പി കല്ല് ഇങ്ക നിറയ നിറയ ഇരുക്ക് ഗാമ്പിങ്ക ഇങ്ക നിറയ ഇരുക്ക് ഗാമ്പിങ്ങളോട് ஹலோ அண்ட் வெல்கம் டு தியாகு கேமர். மக்களே மக்களே மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்டு த டேட் டூ, அதாவது சாம்பிக்களின் அட்டோரியம் ஊர் முழுக்க இருக்கிறதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சாம்பிக்களை கொன்று ஜேம்ஸ் அண்ட் ஃபேமிலியை காப்பாற்ற போகிறோம். என்ன மக்களே, கரெக்டு தானே? ஒரு டிஃபெண்டர் D9 வித் ப்ரூட் டபுள் ஷார்ட் கன்னும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். நம்ம நாய்க்குட்டிக்கு ஃபுட் இல்லாத காரணத்தால் நம்ம அதை வீட்டிலையே விட்டுட்டு போய்ட்டோம். ஓகே, ஸோ லோட் ஆகிற டைமில் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணலாம். இந்த மீன் வைல் த கேம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஒரு அழகான கிராமம், ஒரு ஹைவே. அந்த ஹைவேயில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் ஒன்று போகுது. அந்த ட்ரக்கில் தான் நம்மளோட ஹீரோ ஜேம்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு போய்கிட்டு இருக்காரு. கதை இங்கே தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப அமைதியாக ட்ரக்கில் போயிட்டுருக்கிற சமயத்தில் ஜேம்ஸுக்கு திடீர்னு அவருடைய வாக்கி டாக்கியில் ஒரு கால் வருது. ஹெலன், ஹவு ஃபார் அவே? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெகு வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே வருது. என்ன ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்தில் நீங்களே வந்து பார்ப்பீங்க. ஓ மை ஜாம்பிகளின் அட்டோழியம், ஜாம்பிக்கள் ஜேம்ஸ் நெருங்கி வருது. ஹார்ட் பீட் வேகமாக துடிக்குது. ஜாம்பிக்கள் ஜேம்ஸ் நெருங்கி வருது. ஜேம்ஸ் கடிச்சு திங்க போகுது. ஜாம்பிக்கள் ஜாம்பிக்கள் இங்க நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. ஜாம்பிங்க இங்க நிறைய இருக்கு. ஜாம்பிங்களோட பயல நாரப்பயில யாரும் ட்ரக்கு நாசமாக போயிடுச்சு. நான் நடந்து வரேன்னு பிஸ்டலை கையில் எடுக்கிறான். போடுற ஹெட்ஷாட்டை போடுற ஹெட்ஷாட்டை நம்மக்கிட்ட புல்லட்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிற காரணத்தினால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த சாம்பிக்களை தவிர்த்தே ஓட வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்கோம். ஓடு மாப்பிள்ள ஓடு, புல்லட்டை எடுத்துகிட்டு ஓடு. ஓடு மாப்பிள்ள ஓடு, புல்லட்டை எடுத்துகிட்டு ஓடு. ஓடு மாப்பிள்ள ஓடு. என்ன ஒரு அழகான ஒரு காடு. இந்த காட்டை பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு ஒரு பழைய சூப்பர் ஹிட் பாட்டு ஞாபகம் வருது. காட்டு வழி போற பொண்ணு கப்பல்ல படாத, ஓ நோ நோ நோ, காட்டுப்புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத. மம்பட்டியா பேரு சொன்ன புலி ஒதுங்குப்பாரு, மம்பட்டியா பேரு சொன்ன புலி ஒதுங்குப்பாரு, காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாதே. ஓகே, இந்த பாட்டோடைய நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சாப்டர் இன்டு த டெட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் சாப்டர் எப்போவுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கொடுப்பாங்க ஹீரோ. அப்போ தான் வந்து அடுத்த சாப்டர் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடும். ஓகே, தயார் எவ்ரிவேர். சாம்பிக்கள் எங்கே பார்த்தாலும் இருக்கு. இந்த செத்த பையன் ஆரப்பையில் எங்கே பார்த்தாலும் இருக்காங்க. நீ மேகி, மேகி யார்? மேகி யார்? நம்ம சாப்பிட்ற மேகி இல்லை. மேகி வந்து ஜேம்ஸோட பொண்ணு. மேகியையும் அவனோட தங்கச்சி ஹெலனியும் இந்த ஜாம்பிங்கள்கிட்ட இருந்து காப்பாற்றி ஆகணும். அப்படி காப்பாற்றுறதுக்கு ஜேம்ஸ் வந்து வர வழியில் ட்ரக்கு வீணாகி ஜாம்பிகிட்ட மாட்டிக்காமல் தப்பிச்சு ஓடுறான். தப்பிச்சு போடி போய் அவனோட ஃபேமிலியை காப்பாற்றுறானோ இல்லையாங்கிறதான் இந்த ஒட்டுமொத்த கதை. இந்த கதையோடைய ஃபஸ்ட்டு சாப்டர் நம்ம வந்து முடிச்சிருக்கோம். இந்த மீன்வைல் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணலாம். நம்மளுக்கு புதுசாக ஒரு பேக்குள்ளே ஏதோ கிஃப்ட் தந்திருக்காங்க. என்ன என்ன இருக்குது? ஓ மை காட், அசால்ட் ரைஃபிள் பீஸ், அமோ புல்லட் வந்து பூஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. வெகு வேகமாக விளையாட ரோட் டு ரன் சாப்டர் 2 இன்டு த டெட். ஒரு மெயின் கன், ஒரு சப்கன் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த வாட்டி நம்ம பப்பியை கூப்பிட்டு போகல. ஏன்னா ஃபுட்டு இல்லை, ஃபுட்டு வாங்க காசு இல்லை. காசு எப்படி வரும்? நீங்கள் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய வியூஸ் போனதாக யூடியூப்லேருந்து நம்ம மானிட்டைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து காசு தருவாங்க. ஸோ மக்களே, நீங்கள் வந்து ஜேம்ஸையும் அவனுடைய ஃபேமிலியும்
இந்த சாமிகள் கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்னா நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய வியூஸ் வந்தால் தான் நம்மளால் நிறைய கன்ஸ் வாங்க முடியும். நிறைய கன்ஸ் வாங்கினா தான் ஜேம்ஸுடைய குட்டி பொண்ணு மேகியும் அவனுடைய அழகான தங்கச்சி ஹெலைனியும் நம்மளால் காப்பாற்ற முடியும். இந்த சாமிகள் எங்கேருந்து வருதுன்னே தெரியல. நம்மக்கிட்ட புல்லட் வெறும் 11 தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஜாம்பிகளை தவிர்க்க வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அண்டு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன, இந்த மாதிரி ஒரிஜினலாக ஒருவேளை உண்மையாகவே ஜாம்பி வந்துடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி உங்கள் எல்லாருக்குள்ளே இருக்கலாம். ஒருவேளை உண்மையாகவே ஜாம்பி என்னடா திடீர்னு எழுந்திருக்கிறீங்க, உண்மையாகவே ஒருவேளை ஜாம்பிகள் வந்து நிறைய வந்துடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதோடைய மூளையை பாதிக்கிற மாதிரி, அதாவது இப்போது நம்ம எப்படி ஒரு ஹெட்ஷாட் வைக்கிறோமோ அது மாதிரி அதோடைய மூளையை பார்த்து கரெக்டாக நீங்கள் அடிச்சிங்கன்னா அது மூளை செயலிருந்துச்சுன்னா அந்த ஜாம்பிகள் வந்து ஒர்க் ஆகாது. இது வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நான் பார்த்து எல்லா முக்கால்வாசி ஜாம்பி படத்துலையும் அப்படி தான் பண்ணிட்டுருக்கானுங்க. ஓகே, சாப்டர் 2 சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். அவங்க அப்பா கூட அவங்க தாத்தா கூட மேகியோ பேசிக்கிட்டு இருக்கா, அது வாக்கி டாக்கியில் கேட்குது. அவங்க அப்பா வீட்டுக்கு ஹெலனும் மேகியும், அதாவது ஜேம்ஸுடைய அப்பா வீட்டுக்கு ஹெலனும் மேகியும் போய் சேர்ந்துட்டாங்க. இப்போதைக்கு டெம்பரரியாக அவங்க சேஃபாக இருக்காங்க. ஆனாலும் சாம்பிக்களோட கூட்டம் நிறைய இருக்குது. அதாவது நம்ம வந்து வெகு சீக்கிரமாக போய் மேகியும் அவனோட தங்க அக்காவை தங்கச்சேர்ந்துருக்கல அவனோட சிஸ்டர் ஹெலனியும் நம்ம வந்து காப்பாற்றியாகணும். அதான் ஜேம்ஸோட டியூட்டி. எவ்வளோ அழகான ஒரு மலைத்தொடர்லாம் இருக்குது. ஆனால் இங்கே வந்து இந்த ஜாம்பிங்க வந்து எப்படியெல்லாம் நாசம் பண்ணிகிட்ருக்கு பார்த்தீங்களா, மக்களே. மேகியே நீங்கள் காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாக, அதை பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது மேகியும் உங்கள் அக்கா ஹெலனும். இவங்க தங்கச்சியாக தான் இருக்கும், ஏன்னா சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்குது அவள் தங்கச்சி ஹெலனும். இவங்க ரெண்டு அப்பாவி பிள்ளைங்களை காப்பாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தியாகு கேமர், எஸ் ரைட், தியாகு கேமர். இன்ஸ்டாகிராம்லையும் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இன்ஸ்டாகிராம் மூலமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். சாப்டர் 3 த ஃபார்மட் ஆடம்ஸ்வில்லுங்கிற இடத்துல ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மில் இப்போ இந்த சாப்டர் கண்டினியூ ஆக போதே இந்த வாட்டியும் நம்ம கம்பெனி என்ன நம்ம பின்னாடியே விட்டுட்டு போகிற வகையின் அதுக்கு பெடிகிரி வாங்கி போட்டு நம்ம காசெல்லாம் காலியாக போதே நம்மக்கிட்ட தான் காசு இல்லை. லாக்டவுன்னால் ரொம்ப எக்கனாமிக் சுச்சுவேஷன் கஷ்டமாக இருக்குது. ஓகே, எவ்வளோ அழகாக இருக்குது, என்ன மாதிரியான ரெட் ஸ்கைடா, எப்போ சாமி நம்ம ஊர்லலாம் இப்படி பார்க்க முடியாது. இந்த ரவுண்ட் ரவுண்டாக பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ் முகமூடி படத்தில் ஒரு பாட்டு வரும், வாய மூடி சும்மா இருடா, ரோட்டை பார்த்து நேரா நடடா, கண்ணை கட்டி காட்டில் விட்டுடுண்டா, காதல் ஒரு வம்புடா. அந்த பாட்டில் இந்த லொக்கேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு எடுத்திருப்பாங்க. மேக்ஸிமம் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் அங்கெல்லாம் வந்து ஃபார்ம்ஸும் இதே மாதிரி தான். வைக்கோலை நம்ம ஊரில் எப்படி நம்ம ஊரில் வந்து பண்டெல்லாம் பெருசாக வைக்கிறோமோ அதேமாதிரி இவங்க ஊரில் வந்து ரவுண்ட் பண்ணி வைப்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒரு பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. சாம்பிக்கள் நம்ம கிட்ட நெருங்கி நெருங்கி வருது. ஓ மை காட், கிட்ட வராது. போடுறா ஹெட்ஷாட் போட்டு ஆறுகிட்ட ஜான்விக் தம்பிடா, ஆறுகிட்ட ஜான்விக் தம்பிடா, ஷார்ட் கன் ஐயோ எத்தனடா சாமி வந்துக்கிட்டே இருக்கு. அடிக்க அடிக்க இப்படி இப்படி பூமிக்குள்ளேருந்து குழந்தைகிட்ட வர கவட்டைக்கு கீழே இருந்து செத்த பயில. சாப்டர் 3 சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட். மக்களே இப்போது ஹெலன் அண்ட் மேகியோடைய ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுடைய வீட்டில் அவங்க அப்போதைக்கு சேஃபாக இருக்காங்க. ஆனால் அந்த மேகி பொண்ணு வந்து அழுதுகிட்டே இருக்காப்பில் அவகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவளுடைய டெடி அதாவது பொம்மையை கொடுக்க சொல்கிறான் ஜேம்ஸ். அந்த பொம்மையை கொடுத்த அவள் கொஞ்சம் நேரம் கத்தாமல் இருப்பாள், நான் வர வரைக்கும் அவளை பார்த்துக்க தங்கச்சி அப்படின்னு ரொம்ப பாசமாக சொல்கிறான் ஜேம்ஸு. சாப்டர் 3 சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் மக்களே. எஸ் சாப்டர் 5 நம்ம இன்னைக்கு வீடியோ நம்ம வந்து முடிச்சிருப்போம். அதுக்குள்ளே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கான டார்கெட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 200 சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கோம். அது எந்த அளவுக்கு ரீச்சாகுன்னு தெரியல. மக்கள் டாக் ஃபுட்டு ஃபைனலி எஸ் பப்பிக்கு ஃபுட்டு கிடச்சிடுச்சு.
நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம பப்பியை கூட கூட்டிக்கிட்டு போகலாம். நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம பப்பியை கூட கூட்டிக்கிட்டு போகலாம். நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம பப்பியை கூட கூட்டிக்கிட்டு போகலாம். சாப்டர் 4 கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொம்பேரி முக்கன்லாம் வருவான். யார் அந்த கொம்பேரி முக்கன் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கும். சில ஜாம்பிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட்டில், ஐயோ மேகியை நம்ம விட்டுட்டே வந்துட்டோம், சரி ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நம்ம காட்டுக்குள்ளே பயணிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். இப்போ ஏன் அப்படின்னா கொம்பேரி முக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட்டில் சாவரவும் கிடையாது, ரெண்டு ஷாட்டில் நம்ம ஐயோ பாவு ஜேம்ஸ் மரத்தில் இடித்து சாவரான்னு. கொம்பேரி மூக்கனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஷாட்டில் சாவடிக்க முடியாது, ஏன்னா அது கொஞ்சம் பெரிய சாம்பின்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாம்பியை சாவடிக்க முடியாத காரணத்தால் நம்ம காட்டுக்குள்ளே வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு தான் ஓட வேண்டி இருக்கும். காட்டுக்குள்ளே போகிற ஜேம்ஸு கவலைப்படாத, சாம்பிக்கள் வழிமுறைக்கும் கலங்கி நிற்காத, ஷார்ட் கன்னை எடுத்து ஒரு ஐயோ ஐயோ புல்லட் இல்லை, ஷார்ட் கன்னை எடுத்து ஒரு ஹெட்ஷாட்டை தான் போடு, ஷார்ட் கன்னை எடுத்து ஒரு ஹெட்ஷாட்டை தான் போடு, காட்டு வழி போகிற கவலைப்படாத, காட்டு சாமி வழிமறைக்கும் கலங்கி நிற்காத, கம்பட்டி என் பேரு சொன்ன புலி ஒதுங்க பாரு, ஒர 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 ஓடிட்டன்ல யாருக்கிட்ட ஜான்விக் தம்பிடா, ஜான்விக் தம்பிடா, ஜான்விக் தம்பிடா, ஐ அம் த போகா மேன், பூகி மேனா, எஸ் ஐ அம் த பூகி மேன். பென்சிலை வச்சு கழுத்தில் கத்தி இறக்கணும்டா, ஹெட் ஷாட்டு டபுள் பேரல் ஷாட் என்ன வேறு லெவலில் ஒர்க் ஆகுது. இருந்தாலும் நம்மக்கிட்ட புல்லட் இல்லாத காரணத்தால் நம்ம காட்டுக்குள்ளே வழி மறைஞ்சி ஓடி போகிறோம், காட்டுக்குள்ளே வழி மறைஞ்சி ஓடி போகிறோம், காட்டு வழி போகிற பொண்ணு கவலைப்படாத. எவ்வாறுன்னு கேட்டேன், இங்கே நிறைய சாம்பிக்கள் சிட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாம்பி வருதுன்னு ஹெலன் சொல்கிறா. ஹெலனுடைய வீட்டுக்கிட்டேயும் நிறைய சாம்பிக்கள் வந்துடுச்சு. அந்த குழந்தை பாவம் ரொம்ப பயந்து போயிருக்கா, சீக்கிரவாடா என்ன தேவின்னு சொல்லாம, ஐயோ ஜேம்ஸோடைய அப்பாவை சாம்பி கிடச்சிடுச்சு, ஜேம்ஸோட அப்பாவை சாம்பி கிடச்சிடுச்சு, சீக்கிரம் போடா போதே ஜேம்ஸ், சீக்கிரம் போ ஜேம்ஸ், நீ இப்படியெல்லாம் போயிட்டு இருந்தா உன் பொண்ணியும் தங்கச்சி யார் ஜேம்ஸ் பார்த்துக்கிறது. இந்த மீன் வயல் லோட் ஆகிற டைமில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணலாம். லாங்கர் ஃபாரஸ்ட், இந்த ஃபாரஸ்ட் லெவலை முடித்தாச்சு. நம்மளுக்கு இதை வேறு கோட்டக மகேந்திரா பேங்க் எங்களுக்கு வேறு வேலை இல்லை, கேம் ஸ்ட்ரீம் பண்ணும்போது தான் இந்த மாதிரி சாப்பிடுறானுங்க. ஓகே, சாப்டர் 5, த ஃபோர்த் பெட்டாலியன்ஸ் லாஸ்ட் சான்ஸ், எஸ் சூஸ் த கம்பானியன், போடுறா பப்பியை போடுறா, பப்பியை தொட்டால் என்ன ஆகும்னு ஜான்விக்கு பார்த்து எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிற மக்களே, இங்கேயும் அதே தான், பப்பியை தொட்டால் என்ன ஆகும், ஜாம்பிக்களின் அட்டோழியம் ஊர் முழுக்க காத்திருக்கிறது. பிஸ்டலையும் ஷார்ட் கன்னையும் பப்பியையும் கூட்டிக்கிட்டு ஒருவன் வில்லேந்தி வந்தான், வில்லேந்தி வந்தான் மக்களே. இந்த சாப்டர் வந்து நம்ம 2000 feet வந்து ஓட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. கவட்டைக்கிழந்து எந்திரிக்கிறான் பிரவன், 2000 feet ஓட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஒரு ஒரு சாப்டருக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரன் டைம் வந்து ரொம்ப அதிகமாகும். அந்த ரன் டைம் அதிகமாகிறப்ப பார்த்திங்கன்னா இந்த ஜாம்பிக்களும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. ஒரு புல்லட்டில் சாவடிக்கிற ஜாம்பி எல்லாம் இல்லை இங்கே. ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஜாம்பிக்கள் நம்மளை வந்து சாவடிக்கிறதுக்குனே வருது. இன்னும் ரெண்டே ரெண்டு புல்லட்டு தான் இருக்குது நம்மகிட்ட, புல்லட்டு இல்லை, புல்லட்டு இல்லை. இப்போ என்ன செய்வேன், காட்டுக்குள்ளே பூந்து ஓடுறா ஜேம்ஸு, ஓடுறா ஜேம்ஸு, ஓடுறா ஜேம்ஸு, ஓடுறா ஜேம்ஸு காட்டுக்குள்ளே. ஐயோயோ ஒரு கிரேனட் வேறு வேஸ்ட் பண்ணிட்டானே, பப்பி என்ன பப்பி நீ வாம்பியை கடிக்காமல் எனக்கு முன்னாடி ரொம்ப வேகமாக ஓடி போகிற, நீதிக்காக கூப்பிட்டு வந்தேன், காட்டு வழி போகிற ஜெம்ஸு கவலைப்படாத, பப்பி உனக்கு ஹெல்ப் பண்ணும் கவலைப்படாத, காட்டு வழி போகிற பொண்ணு கவலைப்படாத, காட்டு சாமி வழி மறைக்கும் கலங்கி நிற்காத, மம்பட்டி என் பேர் காட்டு வழி போகிற ஜென்ஸு கவலைப்படாத, காட்டு சாம்பி வரி மறைக்கும் கலங்கி நிற்காத, ஜான்விக்கு பேர் சொன்ன வழி மதங்கும் பாரு. இது எதோ உளறிட்டு இருக்கேன், லிரிக்ஸ் மறந்து போச்சு மக்களே, அதனால தான் பாடமலைன்னு திருப்பி திருப்பி பாடிக்கிட்டு இருக்கேன்.
இன்னும் 500 feet நம்ம ஓடிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஹெலனையும் ஜேம்ஸுடைய பொண்ணையும் நம்ம வியோ ஒரே புல்லட்டு. நம்ம ஜாக் ஸ்பேரோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐலண்டில் ஜாக் ஸ்பேரோவை விட்டுட்டு ஒரே ஒரு புல்லட்டை கொடுத்துட்டு போகிற சுச்சுவேஷனில் நம்மளை இப்போ விட்டு வச்சுருக்கானுங்க. இந்த ஜாமிங்க வேறு செத்த பயலுக கிட்ட கிட்ட வந்து நம்மளை சாவடைச்சிக்கிட்டே இருக்கு, சாவடைச்சிக்கிட்டே இருக்கு. ஹெட்ஷாட்டை போடுறா அவருக்கு, ஹெட்ஷாட்டை போடுறாங்க. காட்டு வழி ஒரு வழியாக நம்ம சாப்டர் 5 முடிச்சாச்சு. ஜேம்ஸ் ஆர்யூ தேர், எங்களா இருக்கடே, எங்களா இருக்க, எங்களால் இருக்க முடியலடான்னு கத்தரா. ஐயோ ஐயோ, அவங்க அப்பாவும் ஜாம்பியா மாட்டிக்கணும். ஒரு ஷூட்டிங் சவுண்ட் கேட்குது. அவங்க அப்பா ஜாம்பியா ஆகிட்டா, அவங்க அப்பாவை ஹெலன் போட்டு தள்ளிட்டா. ஸோ வெல்கம் டு சாப்டர் 5 உடைய எண்டிங். சாப்டர் 5 முடிஞ்சிடுச்சு. இதோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்க போகிறோம். மற்ற சாப்டர்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம ஜாம்பி ஹண்டிங் போகணும் அப்படின்னா உங்களோட ஹெல்ப் தேவை. ஒரு 150 சப்ஸ்கிரைபாச்சும் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு நிறைய மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படி நிறைய மோட்டிவேஷனாக இருக்கிறப்ப நம்ம சாப்டர் 16 போட்டுக்கலாமா ஒரு வேலை? ஓஹோ நோ நோ நோ, சாப்டர் 6 வேணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும். சாப்டர் 6 வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணுவோம். மக்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கலாம். அதற்கு நன்றி, வணக்கம்.